නෑ නෑ හොඳයි. ඉතින් හොඳ හැමෝටම ආයිබෝවන් සලාම් අලයිකුම් වණකම් කියලා මේ සූම් පන්දිය පටන් ගමු අලුතෙන්. ඉතින් ඔයාලා දන්නා විශේෂයෙන් අපේ ශ්‍රී ලංකාවේ 9 වෙනි අලුත් නවක ජනාධිපති අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමා 9 වෙනි ජනාධිපති ලෙස රජයේ පත් වෙලා, රජයේ නෙමෙයි මිනිස්සු විසින් ජනතාව විසින් පත් කරලා තිබෙනවා. ඉතින් අපි හිතනවා ගියේ දේ ගියා, දැන් වර්තමානයේ සිදුවෙන දේවල් දිහා බලන විට අනාගතය සුභ වේවි, සෞභාග්‍යමත් අනාගතයක් උදා වේවි කියලා මම හිතනවා නවක ජනාධිපතිතුමාගේ චින්තනය අනුව. ඉතින් අපි දන්නේ නැහැ අඹ ගෙඩියක් නම් කාලා බලලා ගන්න පුළුවන් නේද, කොස් ගෙඩියක් ඉදලාද කියලා සුවඳ බලලා අපට ගන්න පුළුවන්, ගඳ සුවඳෙන් යමක් දැන ගන්න පුළුවන්. නමුත් දේශපාලකයෝ කියන්නේ අමුතු සත්තු ජාතියක්, අපට හරියට අවබෝධ කරගන්න අමාරුයි. ඉතින් අපි කළු වුණත් සුදු වුණත් උස වුණත් මිටි වුණත් කොට වුණත් අපි තෝරාගත්ත නේද ජනාධිපති, මැට්ටෙන් වුණත් ගඩල්ලෙන් වුණත් ජනාධිපති නම් ජනාධිපති. ඉතින් අපි හැමෝම එකතු වෙලා එතුමාගේ දෙයක් ශක්තිමත් කරන්න ඕනේ, අපි සහයෝගේ දායකත්වය ලබා දිය යුතුයි. එතකොට තමයි අපට අපේ රට කවදාහරි අපේ පාසල් විෂය නිර්දේශය තුළ තිබෙන ඒ වාක්‍ය තාවමත් ලංකාව දියුණු වෙමින් පවතින රට කියන වාක්‍ය වෙනස් කරන්න පුළුවන් වෙන්නේ. එහෙනම් ගිය දේ ගියා දේ අනාගතයේදී ඔය වචනේ සිලබස් පාසල් විෂය නිර්දේශයේ කොතරම් වෙනස් වුණත් නොවෙනස් වෙන එකම වාක්‍ය එක විතරයි. ඒ නිසා ඒක ඉදිරියේදී වෙනස් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් අද පන්ති අපි ආරම්භ කරමු. சொன்ன දෙන්නට உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இலங்கை திருநாட்டில் தெரிவு செஞ்சிருக்கிறோம். இந்து சமுத்திரத்தின் முத்து, தெற்காசியாவின் தானிய களஞ்சியம் என்றெல்லாம் போற்றப்பட்டு அழிக்கப்பட்ட என்பது தாய் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் படைத்த ஜனாதிபதி. இதுவரை வந்த ஜனாதிபதிகள் அமைச்சரவைகள் எல்லாம் அவங்க சௌபாகியமா வாழ்ந்தாங்களே தவிர நாட்டுக்கு பெருசா செஞ்சு முடிச்சதை ஒன்றும் நாங்கள்கிட்ட காண இல்லை, நீங்க கண்டிங்களோ தெரியல. அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க அரச அந்த மந்திரிமார்களுக்கு கொடுத்திருந்த வாகனங்களை பார்த்திருப்பீங்க, பல கோடி பெறுமதியான வாகனங்கள். ஒரு வாகனத்துக்கு மட்டும் சுமார் 3.5 லட்சம் பெட்ரோல் அடிக்கிறாங்க, எரிபொருள். அப்ப அந்த 3.5 லட்சம் வந்து அவங்களுக்கு பெட்ரோல் கூப்பன் கார்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு அடிக்கலாம். சில அமைச்சர்மாருக்கு அன்லிமிட்டட், எவ்வளவு வாகனத்துக்கு வேணும்னாலும் அவங்களோட வாகனம், தனிப்பட்ட வாகனம், அரசு வாகனம் எல்லாத்துக்கும் அடிச்சிருப்பாங்க. 3.5 லட்சம் அவங்களோட மினிமமாக வாரது, அதுக்கு மேலே எவ்வளோ லட்சக்கணக்கில் அதுக்கு பெட்ரோல் கூட அடித்து அப்படியே ஓடி இருக்கிறாங்க. அந்த வாகனங்கள் எல்லாம் இப்போ அரச கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ பாருங்க, இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வந்து அப்படி மிக மோசமான நிலையில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வாகனங்களில் ஓடி ஆடி செஞ்ச சேவையை நாங்கள் காண இல்லை. அந்த வாகனத்துல கூட அந்த கதவை திறக்கிறதுக்கு கூட ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பார், கதவை திறக்கணும். அவரோட வைஃப் இருந்தால் அவங்க வெளியே வந்து அவங்களை கூட பிடிக்கணும். போலீஸ் இராணுவ பாதுகாப்பு படையெல்லாம் இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க இப்படி நமக்கு சேவை செஞ்சாங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு மறுவாளிக்கிழங்க நடக்கூடிய ஒரு பயிர் செய்கையை மேற்கொள்ளக்கூடிய உங்களோட அவங்களை ஒப்பிட முடியுமா? அப்படிப்பட்ட மக்கள் அந்த மாதிரி விவசாயத்துக்கு உதவுவாங்களா, கல்விக்கு உதவுவாங்களா, மருத்துவத்துறைக்கு உதவுவாங்களா? இது வரைக்கும் நீங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இது ஒரு மாற்றம், நல்ல மாற்றமும் தெரியலை. நாங்கள் எதுக்கும் கட்சி, நாங்கள் அரசியல் செய்கிறது இல்லை. அனுரகுமார திசாநாயகன்றது நமக்கு யாருன்னு தெரியாது, அவரை தெரியும், எந்த தொடர்பும் இல்லை. அவர் கலனி பல்கலைக்கழகம், நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகம். நாங்களும் இந்த மாணவர் ஒன்றியத்தில் வேலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த அரசியல் சார்பை நான் சொல்ல இல்லை, எப்படி நாடு முன்னேறணும், நீங்கள் நல்லா வாழணும், விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட எரிபொருள் நிரப்புறதுக்கே அப்படி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்கண்டா. ஏழை ஒரு குழந்தைக்கு ஒரு பால், ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு, பாலை கொடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ அவங்க சௌபாகியமா வாழ்றாங்க. நாட்டு மக்கள் தான் நல்ல நிலையில வாழணும், அதுதான் சிறந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி. நம்ம திரசாரி தீவுனுவாக் சாங்வர்தனையா ரடத்துல எத்தி வீமட்ட சக்தியா தைரியல பேவா கீழே பிரார்த்தனா கிரமின் அது பாந்தி அபி ஆரம்ப கிரமும். சரி, மிச்சம் பேசின அரசியல் கிளாஸா போயிடும். ஆகவே நல்ல எதிர்காலம் உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் நடக்கணும்.
நிகழணும், ஒளிமயமான எதிர்காலம் வரணும், நாடு செழிக்கணும், பாடசாலை கல்வி திட்டங்கள் எல்லாம் நல்ல முறையில் மாறணும், தொழில் வாய்ப்புக்கு தொழிலுக்கேற்ற கல்வியா ஒரு அர்த்தமுள்ள உயிரோட்டமுள்ள ஒரு கல்வியா இந்த கல்வியும் மாறணும். அதனால இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய இலங்கையன் ஸ்ரீலாங்கன் என்ற நாமத்தை நன்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும் என பிரார்த்தித்து இந்த ஜூம்பாவை ஆரம்பிக்கலாம். அப்ப சிங்கள அந்த ஜூம்பாவுக்கு உங்களுக்கு தெரியும் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். முதலாவது பகுதி ஆரம்ப இலக்கணம், இரண்டாவது பகுதி உங்களுடைய பாடசாலை பாடப்புத்தகத்தை பாடத்திட்டத்தை தழுவியதாக விடயங்கள் சாலவும் கற்பிக்கப்படும். தெளிவாக ஏதாவது தெளிவின்மை இருந்தால் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சரி, அப்ப பாருங்க பிள்ளைகளை, இப்ப கடைசி நம்ம பார்த்தோம் இந்த வாக்கிய அமைப்புகள்ல எல்லா வாக்கியமும் சிங்களமா இருக்கட்டும், ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், நிகழ்காலத்தில இருந்து தான் வாக்கிய அமைப்புகளை ஆரம்பிப்பாங்க. அப்ப வர்த்தமான காலம் என்று சொல்றது சிங்களத்துல நிகழ்காலத்தை குறிக்கும். நிகழ்காலத்துல வாக்கிய அமைப்புகள்ல முதலாவது நம்ம பயன்படுத்தப்படுறது பெயர்ச்சொற்கள் வந்து பதில் பெயர்ச்சொற்கள், அதை வந்து பிரதி பெயர்ச்சொற்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பேர்ல சொல்லுவாங்க, சிங்களத்துல சர்வநாம பதம்னு சொல்லுவாங்க. அப்ப சர்வநாம பதம்னு சொல்றது தான் அந்த மூணு நிலையில பிரிப்பாங்க, தன்மை, முன்னிலை, படர்க்கை. சிங்களத்துல இப்படி சொல்லுவாங்க, உத்தம புருஷ, மத்தியம புருஷ, பிரதம புருஷன்னு பிரிச்சிருப்பாங்க. அப்ப உத்தம புருஷன்றது தான் மம, ஒருமை, அதோட பன்மை அப்பி, நாங்கள். அப்ப மம வாக்கியத்துல எழுவாயா வந்தா அதனுடைய கிரியாபத ஆக்கியாத்திய பயனிலை எவ்வாறு முற்று பெறும்ன்றது உங்களுக்கு தெரியும். மியன்ன இடத்துல மமண்டு வந்தா மீள முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது ஒரு வாக்கிய நியதி, வாக்கிய நீதியில, வாக்கிய சட்டம் இல்ல, சட்டத்தை நீதிமன்றம் ஜனாதிபதி அவங்க எல்லாம் பார்த்துக்கொள்வாங்க. நம்ம நியதி வாக்கிய நீதிகள் நம்ம படிப்போம். அப்ப இரண்டாவது நியதி உங்களுக்கு தெரியும், அப்படின்னு வந்தா மூல முடியும். அந்த இடத்துல தான் விட்டு இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா, யாராவது சொல்லுங்க. மித்ரா, எங்கன கடைசி பார்த்தோம் வாக்கிய ரீதி, எத்தனாவது வாக்கிய ரீதியை பார்த்தோம்? அப்படி பார்த்துட்டோமா? அந்த அப்பில வந்து அதுல அடுத்த பொதுவான வாக்கியங்களையும் பார்த்தோமா? அப்பே, அப்பட்ட. அப்ப அப்ப பொது வாக்கிய, அப்ப அப்பிக்கு கீழே இரண்டாவது வாக்கிய நியதி கீழே வார, என்ன புதுசா வந்தவங்க அதை போட்டுக்கொள்ளுங்க, பல அத எழுதிக்கொள்ளுங்க. ஓகேயா, புதுசா வந்தவங்க எழுதிக்கொள்ளுங்க. பழைய நோட்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ண முடியாத டைம் இல்லை உங்களுக்கு, எக்ஸாம் பிறகு ரிவிஷன்ல செய்யலாம். மூன்றாம் தவணை ஆரம்பித்த ஒரு பிறகு. ஓகேயா, வாக்கிய ரீதி, வாக்கிய ரீதின்றது வாக்கிய நியதிகள், நிறைய நியதிகள் இருக்கு, அது தெளிவா படிச்சீங்கன்னா ஓகே. அப்ப வாக்கிய ரீதி ரெண்டுல தான் இருக்கிறோம். என்ன வாக்கிய நியதி இரண்டு அப்படின்னு வந்தா மூல முடியணும் என்ன, அதை நம்ம படிச்சிட்டோம். அப்படின்னு வந்தா மூல முடிகிறதுன்றது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம். அப்படின்னு வந்தா எதுல முடியணும், மூல முடியணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்தினேன், என்ன ஒரேடிக்கு ஆரம்பிக்க முடியாது, விட்டடத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும். ரைட், அப்ப இதுல நீங்க வாக்கியங்கள் நிறைய அமைச்சிங்க, ஓகே தெளிவுபட்டுட்டீங்க. அதுக்கு கீழே பொது வாக்கியன்னு இருக்கு. இந்த அப்பின்ற ப்ரோனவுன்ஸ் சர்வநாமப்பத இந்த பதில் பெயர்ச்சொல்ல பயன்படுத்தி அமைக்கக்கூடிய பொது வாக்கியங்களை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். பொது வாக்கியம் தலை போட்டுக்கணும், பொதுவான வாக்கியங்கள் இதெல்லாம் இரண்டு கீழே வரும், இரண்டு நியதிக்குள்ள வாரு. பொது வாக்கிய, ஓகேயா, பொது வாக்கிய, வாக்கிய இன்னொரு என்ன போதும், பொது வாக்கிய பாருங்க. பொது வாக்கியல வர வேண்டிய பகுதிகள் என்னன்னா, அப்பே நீங்க தேவைப்பட்ட சிங்கள தமிழ் கருத்து அது கீழே எழுதிக்கொள்ளணும். அப்பேண்டா என்ன, எங்களுடைய எமது அல்லது எங்களுடைய கருத்தை எடுக்கலாம். ஓகே, அது நீங்க தெளிவா உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. The students, those who are doing English medium, you can try it down here, Ape, as our, okay? Ape. Then after, Apata. What is Apata?
எங்களுக்கு எங்களுக்கு ஃபார் அஸ் இங்கிலீஷ் யூ கேன் ரைட் இட் டவுன் ஃபார் அஸ் அப்பகேய எம் நேத்தான் அப்பேய வாட் இஸ் அப்பேய அப்பேண்டா என்ன பிள்ளைகளே அப்பேண்டா எங்களுடையது எங்களுடையது அப்படின்னு எழுதி போடுங்க எங்களுடையது இந்த அப்பேன்றது எப்போதுமே வாக்கியத்துல நிறைவா கடைசா தான் வரும் இந்த அப்பட்ட அப்பேன்றது வாக்கியத்துல முதலாவது வரும் இடையிலையும் வரும் ஒரு நாளும் கடைசா வாரதில்லை எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கில் வரலாம் கவிதைகளுக்கும் வரலாம் ரைட் வராதுன்னு சொல்ல இல்லை அந்த கவிதை நடைகளுக்கும் அது வரலாம் ஓகே அப்போ அப்பேன்னு நம்ம போட்டு வாக்கியங்கள் கொஞ்சம் எழுதி கொள்வோம் ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு எழுதுவோம் பிள்ளைல நிறைய படிச்சே இருக்கு டைம் போகுது அதனால ரெண்டு வாக்கியம் எழுதி கொள்ளுங்க நான் தமிழால கேட்பேன் நீங்க சிங்களத்தால சொல்லணும் ரைட் அப்பே அப்பேன்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அல்லது எமதுன்னு கருத்தை சொல்லணும் இது எமது பாடசாலையாகும் எப்படி சொல்லணும் சில ஸ்கூல்ல பின்னு கடிச்சிருப்பாங்க அந்த சுவர்ல இது எங்களுடைய பாடசாலையாகும் மேயா மேயா அப்பே மேயா அப்பே பாசலாய் மேயா அப்பே அப்பே பாசலாய் ஓகேயா இப்ப இந்த அப்பே அண்டர்லைன் அப்பே இப்ப நினைக்கப்படாது இந்த அப்பேன்றது வந்து வாக்கு நடுவில் வருது இல்ல முதலாவது வரலாம் அதே பாடசாலை எடுத்துக்கொள்வோம் நேரம் ஸ்கூலை பத்தி கட்டுறோம் வந்து எழுதலாமே எங்கள் பாடசாலை மிகவும் அழகானது எப்படி சொல்லணும் அல்லது இப்ப அப்பேண்ட இந்த இந்த என்னது சர்வநாமபத பதில் பெயர் சொல்ற அடுத்த வடிவம் எப்படி வாக்கியத்தில் அமையுதுன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனி டவுட்ஸ் நிறைய எழுத தேவையில்லை அது உங்களுக்கு தெரியும் பெரிய பிள்ளைகள் நீங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இது இப்படி வந்தா அப்படி வராதா அப்படி வந்தா இப்படி வராதா ஏதா இருந்தா கேட்கலாம் நோ ப்ராப்ளம் பேச்சு வழக்குல பேச்சு வழக்குக்கு இந்த அப்பேன்றது கடைசிக்கும் வரும் சிலவங்க சில பாடசாலை விட்டு கொடுக்க மாட்டாங்க மே பாசல் அப்பே வாழகினமே அப்படி தானோ மே பாசல பலாகண்டோன்னு கேட்டீங்க வாழப்பட்டு உபதேசித்தேன்ப்பா வாழ மாட்டை உகண்டேப்பா அப்படி தானோ அப்பே பாசல ரெக்ககான்னே கொஹமது கியல மேக்க அப்பே பாசல மே பாசல அப்பே அப்பேன்னு முடிப்பாங்க அது பேச்சு வழக்குக்கு பயன்படுத்தலாம் ஓகேயா எழுதுக்குள்ள ஒரு முறைக்கு வரணும் அப்படி பாசல ஹரிமலாசன் பாசல ஹரிமலாசன் ஆய் அப்பேன்னு எழுத முடியுமா எழுத முடியாது
பாசல அப்பே ஹரிம லசனாய் எழுத இயலுமா? எழுத முடியாது. பாசல ஹரிம அப்பே லசனாய் எழுத முடியுமா? முடியாது. ஆகவே வாக்கியம் எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அப்பே தமிழ்லையும் அப்படித்தானே நீங்க எழுதுவீங்க. பாடசாலை எங்கள் அழகாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் சிங்களத்துலையும். ஓகே, அடுத்தது இதில் அடுத்த வடிவம் அப்பட்ட. அப்பட்டா எங்களுக்கு எங்களுக்கு இது கடைசிக்கும் வரும், நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நடுக்கும் வரும், முதலாவதும் வரலாம். ஓகேயா? நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. எங்களுக்கு சரியான களைப்பாக இருக்கிறது. எங்களுக்கு சரியான களைப்பாக இருக்கிறது. வி ஃபீல் வெரி டயர்ட். எப்படி சொல்லலாம்? அப்பட்ட ஹரி மகான் சி. வெரி குட், எக்ஸலன்ட். அப்பட்ட ஹரிம மகான் சி. மகான் சி. எங்களுக்கு சரியான பசியாக இருக்கிறது. சரியான பசி இப்ப எப்படி சொல்லலாம்? எங்களுக்கு சரியாக பசி பசிக்கிறது. அப்பட்ட ஹொந்தட்டம பாடகினி. அப்பட்ட ஹொந்தட்டம பாடகினி. எங்களுக்கு சரியான தண்ணி தாகமா இருக்கு. தண்ணீர் தண்ணீர் தாகம். அப்பட்ட ஹொந்தட்டம வாத்துர சிபஹாய். அப்பட்ட ஹொந்தட்டம வாத்துர திபஹாய். எங்களுக்கு பரீட்சை சுலபமாக இருந்தது. அதை மாத்தி எழுதுறேன். பரீட்சை எங்களுக்கு அப்பட்ட நடுப்பு வேற எடுப்போம். பரீட்சை எங்களுக்கு சுலபமாக இருந்தது. சொல்ல முடியும் தானே? பரீட்சைக்கு என்ன சொல்லுவாங்க? விபாகியா. இப்ப அப்பட்ட இங்க வரப்போது பாருங்க. விபாகியா அப்பட்ட பகசுய் அப்பட்ட பகசுய். எக்ஸலன்ட், வெரி குட். தெளிவா இருக்கிறீங்க, வெரி குட். அப்பட்ட பகசுய். விபாகியா அப்பட்ட பகசுய். அண்டர்லைன் அப்பட்ட. இன்னொன்று சொன்னேன், இந்த வாக்கியத்துல கடைசிக்கும் இதை அமைக்கலாம்னு இந்த அப்பட்ட இந்த பதில் பெயர் சொல்ற அடுத்த வடிவங்களை பாருங்க. இப்படி ஒரு வாக்கியம் சொல்றேன், எப்படி வரும் சொல்லுங்க. இத்தடவை வெற்றி எங்களுக்கு தான். இத்தடவை வெற்றி எங்களுக்கு தான். மேம அவஸ்தா வேதி ஜெய கிரகண அப்பட்டை அப்பட்டாய். நெவர 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 இத்தடவை நெவரண்டா இத்தடவை நெவர ஜாய அல்லது ஜாய கிரகண்ய சுருக்கமா சொல்லலாம். நெவர ஜாய அப்பட்டாய். ஜாய அப்பட்டாய். ஏ இந்த அப்பட்டன்னு போடாம காங்க, ஈயையும் போட்டு இருக்கிறேன். ஒரு வாக்கியத்திட்ட முடிவு ஆகும்ன்றது என்ன முடியணும்? ஈன்றது ஆகும். இத்தடவை வெற்றி எங்களுக்கு ஆகும். அது அப்படித்தான் அமைகிறது சிங்கத்துல. ஈ போடணும், இல்லாடி அப்பட்டா வாக்கியம் தொக்கு நிற்கும். பேச்சு வழக்குன்னு சொல்லலாம், எழுத்துல எழுத முடியாது. கிளியர்? நிவர ஜாய அப்பட்டாய். நிவர ஜாய அப்பட்டாய் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. வின் பண்ணினோம் நான் இல்லை. நாடு வளம் பெற்ற நாங்க அது சப்போர்ட். அவ்வளவுதான். நாடு மோசமாகிச்சோ, எல்லாரும் சேர்ந்து தூக்குறது தான். ஓகேயா?
சரி, இப்போ உங்களுக்கு இந்த அப்பட்டன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, இந்த மூன்று வாக்கியங்கள்லையும் முதல் வாக்கியத்துல முதலாவது அமைஞ்சிருக்குது இந்த அப்பட்ட, இரண்டாவது வாக்கியத்துல இரண்டாவதாக அமைஞ்சிருக்கு, மூன்றாவது வாக்கியத்துல மூன்றாவதாக அமைஞ்சிருக்கு. அது வாக்கியத்திலோட அற்புதம். ஓகே, எனி டவுட்? தண்ணி தாகமா இருக்கிறதுக்கு எப்படி சார் சொல்லலாம்? எப்படி? தண்ணி தாகமாக இருக்கிறதுக்கு சிங்கள கிரதிக்கு. தண்ணி தாகம், அடிக்கடி தாகத்தில் இருந்திருக்கிறீங்க போல மித்ரா. ரைட் ரைட், கட்டாயம் தேவைப்பட்ட எழுதலாம் வாக்கியம் கொஞ்சம் இருக்கீங்க. இது அழிக்கவா பிள்ளைகளே? ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, ஏன்னா லேட் ஆகுது. நிறைய இன்னும் வாக்கிய சட்டத்திட்டங்கள் படிக்கணும், புக்ல இருக்கு, லெட்டர்ஸ் இருக்கு, அப்படி இப்படி நிறைய இருக்கு நிறைய. ஏன்னா ரைட், ஒரு இடத்துல நமக்கு சுத்தி கொண்டிருக்க முடியாது. ஓகே, அடுத்தது மித்ரா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? ரைட், எனக்கு சரியான தண்ணி தாகமா இருக்கிறது, பசி எப்படி போனாலும் பசி அடக்கினாலும் தாகத்தை அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை எழுதிடுவோம். மட்ட வந்துட்டம எப்படி வந்த எழுதுறது? தட்டம, நான் பெரிசா எழுதுறேன் தெளிவா இருக்கும். தட்டம வாத்துற திப திபாய் வாத்துற திபாய், சரியா? எனக்கு சரியான பசின்னு நீங்க எழுதணுமா இருந்தா இந்த வாத்துற திபாய விட்டு, வாத்துற திபாயின்ற தண்ணீர் தான். ஓகேயா? அதுக்கு பதிலாக என்ன எழுதணும் நீங்க? மட்ட வந்துட்டோமே படகினி, படகினி படகினின்னு எழுதணும். வெரி குட். ஓகே, அடுத்த வடிவம் தான் அபேய. அபேய, அபேயண்டா எங்களுடையது. இது எப்பவுமே வாக்கியத்தில் கடைசியாக தான் வரும். இலங்கை நாட்டை கற்று எழுதக்குள்ள நீங்க எழுதுவீங்க இப்படி ஒரு வாக்கியம் அநேகமா நிறைய பிள்ளையர். இந்த நாடு எங்களுடையது, வேற யாரையும் இல்லை. எப்படி எழுதணும்? மேரட் அபேய. வெரி குட், வெரி குட். மேரட் அபேய, மேரட் அபேய, மேரட் அனுரடனமே, மேரட் அபேய. மேரட் அபேய, அண்டர்லைன் அபேய். இந்த வேலை எங்களுடையது. டீச்சர் கேட்கிறாங்க, அப்படின்னு வகுப்புல உங்க எல்லாரையும் பார்த்து ஏதோ ஒரு தேவையில்லாத வேலைன்னு செஞ்சிட்டீங்க, கேட்கிறாங்க டீச்சர் கோபத்துல, கவுது கியான். அதுக்கு பிறகு நீங்க நல்ல பிள்ளைகள், மேசை உடைச்சி போட்டீங்க போல, நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? இந்த வேலை எங்களுடையது தான். மே வெட அல்லது மேம வெடன்னு சொல்லலாம். மேம காரியன்று சொல்லுங்க, அதை விட பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். காரியன்று சொன்னாலும் காரிய மேம காரிய அபேய.
இது எங்கட வேலை, எங்க 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 எல்லாருடையும் வேலை தான் இது. காரியம் அல்லது வேட ரெண்டையும் எழுதலாமா? சிங்களத்துல நிறைய சொற்கள் இருக்கு, அதுதான் பிரச்சனை. எதையும் பயன்படுத்தலாம். இல்ல காரியக்கு இந்த யா என்ன போடணும் பிள்ளை? இல்லையா நான் இர் போட்டுட்டேனே, இந்த இர் போட்டால் ஓகேயா சும்மா யா என்ன தான் போடணும். ஓகே, இப்ப வாக்கிய ரீதி அங்கத்துணை மூன்றாவது வாக்கிய நியது. வாக்கிய ரீதி அங்க துணை. வாக்கிய ரீதி அங்க துணை. போய் கழுதுங்க. இப்ப நம்ம மூன்று கட்டங்கள் இருந்து தானே சர்வநாம பதையிட. என்ன கட்டங்கள் இது? நம்ம படிக்கிறது சர்வநாம பதை, வேறு பெயர் சொற்களுக்கு இன்னும் நம்ம போக இல்லை. வாக்கியங்கள் சர்வ நாம தேவைப்பட்ட கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க. அப்ப எங்க நம்ம இருக்கிறோன்றது அடிக்கடி நம்ம ஞாபகம் ஊட்டிக்கொள்ளணும். அப்பதான் நல்ல இலக்கணம் விளங்கும். அப்பதான் இல்லாட்டி விளங்காமிக்கு போயிடுவீங்க. நான் என்ன சொன்னேன், சர்வநாம பதையில மூன்று நிலைகள் இருக்கு, தன்மை முன்னிலை படர்க்கை மாதிரி, உத்தம புருஷ, மத்தியம புருஷ, மத்தியம புருஷ, பிரதம புருஷ. ஓகேயா? பிரதம புருஷன் இருக்கு. இப்ப அது உத்தம புருஷையில தான் ரெண்டு இருந்துச்சு. என்ன பார்த்தோம்? ஏகவச்சன உத்தம புருஷ, ஏகவச்சன உத்தம புருஷ, தன்மையிட ஒருமை மம நான், அட பன்மை அபி. ஓகேயா? எல்லாத்துக்கும் வந்து மறந்துடப்படாது. இது என்ன காலத்துல நம்ம படிக்கிறோம்? வர்த்தமான காலை. வர்த்தமான காலை, அதை மறந்துடப்படாது. இறந்த காலத்துக்கு நம்ம கூட அது வேற வேற சட்ட திட்டங்கள் இருக்கு. சாரி, சட்டம் இல்லை, நியதிகள். வர்த்தமான ஓகே. அப்ப இந்த நிகழ்காலத்துல மமெண்ட் வரக்குள்ள எப்படி முடியும் உங்களுக்கு தெரியும். மீள முடியும். ஓகே, அது கிடையாது. மீ வேற எதுக்கும் முடியாது, மாமைக்கு மட்டும்தான். உங்களுக்கு அடிக்கடி பேப்பர்ல வரும், நீங்க வேண்டுமான எடுத்து பாருங்க. 86 96ல இருந்து 96ஆ 2016ல இருந்து
கடைசி வந்த பேப்பர் வரைக்கும் இந்த மீன் அபாரதே தான் வந்தே இருக்கு. அப்ப மீன்றது நிகழ்காலமா இருக்கட்டும், மூன்று காலத்திலையும் மமெண்ட் வந்து மீள தான் முடிகிறது, ஞாபகம் வச்சுக்கொடுங்க. அப்ப அது இல்லாத நீங்க வெட்டி விட்டுட்டு மிச்சமா உள்ளத்தை தான் பார்ட் ஒன்ல நீங்க விடையா தெரிவு செய்யணும். ஓகேயா? சரியான லேசி இந்த சட்ட நீதியை தெரிஞ்சிருந்தா அப்பி இந்த வர குலமும் வேற எதுக்கும் இந்த மூ மெச் ஆகிறது இல்லை, வேற எந்த வினை முற்றும் இந்த மூல முடியாது. அப்பின்னு வந்தா மட்டும்தான் மூன்று காலங்கள்லையும் வர்த்தமான அனாகத்த அதீத்த காலப்பிரிட்டு காலப்பிரிட்டு துணைம கிரியா வாக்கியாத்திய அவசரம் பண்ணி மூ ஆக்சரையும் அப்படின்னா வாக்கிய உக்த பதே மாமனா மீ காலப்பிரபேத அணு. இது உங்களுக்கு தெரியும். இப்ப இரண்டாவது வாக்கிய நீதியில என்னத்தை படிக்க போறோம், மத்தியம புருஷன் இருக்குதானே. இப்ப இதை நான் இதை கொஞ்சம் அழிக்க போறேன், அப்ப கொஞ்சம் உங்களுக்கு இதை படிச்சுட்டோம் காட்டுங்க. அப்ப நம்ம படிக்க போக இருக்கும் இந்த பிரதம படற்கைய பிறகு பார்க்கலாம். அப்ப மத்தியம புருஷ கணையட்ட ஆயத்துவாண்ணி அதுலயும் ஏக வச்சனம் பங்கு வச்சனம் இருக்கு. தேங்கியான புத்தி மத்தியம புருஷ கணையட்ட ஆயத்தன சர்வநாமபத கீழ்பேன் சொல்லுங்க. தமிழை படிச்சிருப்பீங்க, தன்மைன்றது தன்னையும் நாங்கள் அப்படின்றது குறிக்கும். முன்னிலைன்னா நம்மட முன்னிலையில இருக்கிறது நீ முன்னிலை தானே. அப்ப சிங்களத்திலயும் அப்படிதான் அப்பே எதிரி என்ன புத்தியோ கோஹம் அப்கியான் நொம்ப. வெரி குட். நொம்பண்டா நீண்டா அர்த்தம். அம்பபாய் அண்ணன் சிலவங்க ஓய் அண்ணன் எழுதுறது இல்ல நொம்ப. அப்புறம் நீண்டு சொல்றதுக்கு பல வடிவங்கள் பயன்படுத்துவாங்க. நொம்பன்னு சொல்லுவாங்க, ஒப்பன் ஒப்பன் தோசையா தோசையா வாடையா இல்லாடி தோசை மசல் வாடையா ரைட் ஒப்பன் சொல்லுவாங்க. நீங்க தோண்டு சொன்னீங்க, நான் தான் சரியா புரிஞ்சு கொள்ள இல்ல. என்ன காதை டாக்டர்கிட்ட காட்டணும், என்ன காதை ஓகேயா கான்சர் காதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும். ஓகே தோண்டு சொல்லுவாங்க, வெரி குட். நீங்க சொன்னது சரி, எனக்கு அது தோசை என்ன மாதிரி விளங்கிச்சு, பசியில் இருக்கிறனா அப்படி விளங்கிட்டு போல. நொம்ப ஒப்ப தோ இன்னும் சொல்லுவாங்க ஓயா. ஓயா கௌரவமான பெயர் சொல் ஓயா ரைட். இன்னொன்னு சொல்லுவாங்க நீதிமன்றத்துல இருந்து இதை பயன்படுத்துவாங்க, இலக்கணத்துக்கு உங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யுஷ்மதான்னு சொல்லுவாங்க, யாரு யுஷ்மதாண்டாலும் நீ தான் யுஷ்மதா பயன்ஷா என்ன. அப்ப இதெல்லாம் நீ மத்தியம புருஷ கணேட ஆயத் சார்வனாவது டிகதிலித அப்பதிலுனா மே டிக தான் விளங்கிச்சா பிள்ளையில விளங்காட்டியும் அதுதான் பாருங்க. சரி அப்ப எழுதி கொள்ளுங்க குயிக்கா, அடுத்து வாக்கிய அமைப்புக்கு போகலாம். சரி இப்ப நான் வாக்கிய ரீதிய சொல்ல இல்லையே, மூன்றாவது வாக்கிய ரீதி தும்பினி வாக்கிய ரீதிய தமாய் உக்த பதவி வாக்கியத்துல உக்த பதவி திகட்ட ஒரு வாக்கியத்துல எழுவாயா இவைகள் அமையும் பொழுது இவைகள் நும்ப ஒப்ப தூ ஓயா அப்படின்ற ஒருமை நிலை நீ இது எல்லாத்துலயும் பன்மை இருக்கு. அடுத்துக்கலாம் பார்ப்போம், நீ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் அடுத்துக்கலாம் பார்ப்போம். சரி அடுத்த நாலாவது வாக்கிய நீதிகளும் அது வரும், நீதிகளும் வரும். அப்ப இந்த நுப ஒப தோ ஒயாண்டு வாக்கியத்துல எழுவாய வரக்குள்ள பேச்சு வழக்குல சுமதையும் சொல்லலாம், ஆனா இலக்கணத்துல இந்த எழுத்துல முடிக்கணும். மாம மீள மாதிரி அப்பி மூதுல மாதிரி நுப ஒப தோ ஒயாண்டு வந்தா எப்படி முடியணும்? யாராவது இதுக்கு முந்தி படிச்சிருந்தா ஏதாவது அந்த ஞானத்தை பயந்து சொல்லுங்க பாப்போம் எப்படி முடியணும். ஈலையா முடியணும், எனக்கு இடமில்ல பிள்ளைகள நீங்க எங்கன ஒரு அம்புக்குறியோண்ட அடிச்சு அந்த எழுத்தை பெருசா எழுதி கொள்ளுங்க, ரெட் கலர்ல வேற ஏதாவது கலர்ல என்ன எழுத்துல முடியும்டா நீங்கள் காலத்துல இன்னும் சொல்ல இல்லையே, கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே பொய்ய சரி சொல்லுங்க அப்பதான் உண்மையானது. நும்பலாவா? இல்ல 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 இதுல நும்ப ஒப்ப அதுல உள்ள பன்மையை நான் கேட்க இல்ல, அது பிறகு. இப்ப வாக்கியத்துட்டு எழுவாயா அந்த நும்ப ஒப்ப தூ அப்படின்னு வந்தா அவருடைய வினை முற்று வாக்கியம் எப்படி முடியும்ன்றது கேட்கிறேன். மாம மீள மாதிரி அப்பி மூல மாதிரி நும்ப ஒப்ப தூ ஓயாண்டு வந்தால் விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகளை எனக்கு சொல்றத, இந்த மத்தியம புருஷ நும்ப ஒப்ப தூ ஓயாண்டு வந்தா பயனிலை வாக்கியத்துட வினை முற்று வினை சொல் கடைசி எந்த எழுத்துல முடியும்? வெரி குட் எக்ஸலன்ட். கீழ முடியும் எழுதி கொள்ளுங்க. இது அடிக்கடி உங்களுக்கு இந்த ஒப்ப நொம்ப அதெல்லாம் வந்து இல்ல பெருசா,
ஆனால் நம்ம இலக்கணம் சரியா படிக்கணும் பிள்ளைகளை, இது முன்னிலையில இருக்கே நீண்டது இல்லையா, நம்ம தெரிஞ்சு கொள்ளப்படாதா? உங்களோட சிலபஸ் இல்லாததுக்கு நீங்க படிங்க, பரவாயில்ல, அது குறைஞ்சு போயிடாது. ஹீண்டு வந்து சாரி நும்ப ஒப்பத்தோ அப்படின்ட்டு வந்தா கீழே முடிக்கணும் கரெக்டான, அது மூன்றாவது நியதிக்குள்ள இருக்கு.